அனைவருக்கும் உங்கள் ஆசிரியர் ஹேமலதாவின் இனிய வணக்கங்கள் நான்காம் வகுப்பு இரண்டாம் பருவம் சமூக அறிவியல் அலகு மூணு போக்குவரத்து பகுதி ஒன்றில் பார்த்தீங்கன்னா சாலை வழி ரயில் வழி போக்குவரத்தை பற்றி பார்த்தோம் இப்போ பகுதி ரெண்டில் நம்ம பார்க்க போகிறது நீர்வழி போக்குவரத்து நீர்வழி போக்குவரத்துன்னா இந்த கடல்கள் வழியா போக்குவரத்து பயணம் மேற்கொள்ளுதல் தான் நீர் வழி போக்குவரத்துன்னு சொல்லி சொல்லுவோம் இது என்ன தேசம் இந்திய தேசம் இந்தியா வந்து மிக நீண்ட கடற்கரை கொண்டுள்ளது எனவே துறைமுகங்கள் வர்த்தகத்திற்கான முக்கிய மையங்களாக இருக்கின்றன இந்த கடலை ஒட்டிய பகுதி இருக்குதானே இதுதான் கடற்கரை பகுதிகள் இங்கே வந்து வாணிபம் செய்வதற்கான முக்கிய மையங்களாக இந்த துறைமுகங்கள் இருக்குது பெருங்கடல் அல்லது கடலோர நீர்வழி போக்குவரத்து இந்த நீர்வழி போக்குவரத்து பார்த்திங்கன்னா பெருங்கடல் கடலோரத்தின் வழியாக தான் இந்த நீர்வழி போக்குவரத்து நடைபெறும் இப்போ இந்தியாவில் பதிமூணு பெரிய துறைமுகங்கள் உள்ளன அதில் எண்ணூர் சென்னை மற்றும் தூத்துக்குடி போன்ற மூன்று முக்கிய துறைமுகங்களை கொண்ட ஒரே மாநிலம் தமிழ்நாடு இந்தியாவில் பதிமூணு துறைமுகங்கள் இருக்கு அதில் தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா எண்ணூர் சென்னை தூத்துக்குடி இது மூன்று முக்கிய துறை துறைமுகங்களை கொண்ட ஒரே மாநிலம் தமிழ்நாடு இப்போ நான் சொன்னேன் இந்த நீர்வழி போக்குவரத்து அப்படின்னா இந்த கப்பலில் பயணம் செய்யும் போது ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்கு நீண்ட காலமாகும் நீண்ட நாட்களாகும் இதை தெரிஞ்சுக்கோங்க கப்பல் போக்குவரத்து கழகம் என்பது அரசாங்கத்திற்கு சொந்தமான நிறுவனமாகும் அரசாங்கமே இந்த கப்பல் போக்குவரத்து கழகத்துக்கு வந்து சொந்தமாக இருக்குது அது சொந்தமான நிறுவனம் அவை நாட்டில் உள்ள அனைத்து கடல் போக்குவரத்து உள்கட்டமைப்புகளையும் நிர்வாகிக்கிறது அரசாங்க தான் நாட்டில் உள்ள அனைத்து கடல் போக்குவரத்து உள்கட்டமைப்புகளையும் நிர்வா நிர்வாகிக்கிறது கடற்படைன்னு ஒன்று இருக்குது அதை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க அவங்க பெரும்பாலும் வந்து கப்பலை தான் பயன்படுத்துவாங்க இந்த படத்தில் பாருங்கள் முக்கிய இந்த சிகப்பு கலரில் இருக்கிறது முக்கிய கடல் துறைமுகங்கள் நீல கலரில் இருக்கிறது இடைநிலை கடல் துறைமுகங்கள் இப்போ இங்கே இந்த இந்த இடத்துலேருந்து நான் படிக்கிறேன் பாருங்கள் கொல்கத்தா ஹால்டியா பாரதீப் விசாகப்பட்டினம் எண்ணூர் தூத்துக்குடி கொச்சி மங்களூர் மர்மகோவா பனாஜி ஜவஹர்லால் நேரு துறைமுகம் மும்பை தீனதயாள் ஃபோர்ட் ட்ரஸ்ட் இதெல்லாம் வந்து முக்கிய கடல் துறைமுகங்கள் இந்த கலரில் இருக்கு பார்த்தீங்களா அதெல்லாம் இடைநிலை கடல் துறைமுகங்கள் காக்கினாடா மசூலிப்பட்டினம் நாகப்பட்டினம் ஆலப்புழை ரத்னகிரி வீராவல் போர்பந்தர் பாவ்நகர் சூரத் பருச் இதெல்லாம் வந்து இடைநிலை கடல் துறைமுகங்கள் இந்த இந்திய வரைபடத்தை வச்சு இதை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க இந்த படத்தை பாருங்கள் இது என்னது படகு இது அதிவேக படகு இது கப்பல் இப்போ பார்த்தீங்கன்னா நீர்வழி போக்குவரத்து வந்து மூன்று வகைகளை வந்து பயன்படுத்துகிறாங்க படகு அதிவேகப்படகு கப்பல் மூலம் நடைபெறுகிறது இப்போ படகு அப்படின்னா தமிழ்நாட்டில் வந்து படகு மீன் பிடிப்பதற்காக பெரும்பாலும் பயன்படுத்துகிறாங்க இது வந்து அதிவேகப்படகு இதுவும் என்ன பண்ணுவாங்க மீன் பிடிப்பதற்கு பயன்படுத்துவாங்க இது பார்த்திங்கன்னா இது பயணிகள் வந்து பயணம் செய்வதற்கும் பயன்படுத்திப்பாங்க அப்புறம் வணிக இதுக்கும் இந்த பெரிய கப்பல் இருக்குது பார்த்தீங்களா அதை பயன்படுத்துவாங்க இந்தியாவிலேயே இரண்டுக்கும் மேற்பட்ட துறைமுகங்களை கொண்ட மாநிலம் எது தமிழ்நாடு தமிழ்நாட்டில் உள்ள துறைமுகங்களின் பெயர்கள் எண்ணூர் அப்புறம் வேற பாரு சொல்லுங்கள் பார்க்கலாம் எண்ணூர் சென்னை தூத்துக்குடி தமிழ்நாட்டில் உள்ள துறைமுகங்களின் பெயர்களை கூறுகா என்ன சொல்லுங்க எண்ணூர் சென்னை தூத்துக்குடி கடல் போக்குவரத்து தொடர்பான உள்கட்டமைப்பை கையாளும் அரசு நிறுவனத்தின் பெயரை கூறுக அதுக்கு கப்பல் போக்குவரத்து கழகம் அடுத்தது நம்ம பார்க்க போறது வான்வழி போக்குவரத்து வான்வழி போக்குவரத்து அப்படின்னா வானத்தின் மூலமாக போக்குவரத்து நடைபெறுவது தான் வந்து வான்வழி போக்குவரத்துன்னு சொல்லுவோம் இந்த வான்வழி போக்குவரத்துனா குறுகிய காலத்தில் நெடுந்தூரத்துக்கு நெடுந்தூரத்திற்கு விரைவாக பயணம் செய்கிறதுக்கு இந்த வான்வழி போக்குவரத்து பயன்படுது நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம கோயம்புத்தூர்லேருந்து டெல்லிக்கு போகிறோன்னு வச்சுக்கோங்க ட்ரெயின் மூலமாக போனால் இரண்டு நாட்கள் ஆகும் ஆனால் ஏரோப்ளைன் வழியாக போனால் மூணு அல்லது நாலு மணி நேரத்தில் அந்த டெல்லியை அடையலாம் மிக விரைவில் அந்த நெடுந்தூர இடத்த வந்து நம்ம அடைஞ்சிடலாம் பாருங்கள் வான்வழி போக்குவரத்து என்பது உலகின் பல்வேறு பகுதிகளுக்கு மிக விரைவாக பயணம் செய்ய உதவும் போக்குவரத்து வகையாகும் வானத்தில் பார்த்திங்கன்னா ஏரோப்ளைன் போகும் ஹெலிகாப்டர் போகுமா இல்லையா ஹெலிகாப்டர் அப்படின்னா பெரும்பாலும் வந்து இந்த விமானப்படை வீரர்கள்லாம் ஹெலிகாப்டரை பயன்படுத்துவாங்க இந்த குறுகிய தொலைவுள்ள இடத்திற்கெல்லாம் வந்து ஹெலிகாப்டரை பயன்படுத்துவாங்க அப்போ இந்த உலகின் பல்வேறு பகுதிகளுக்கு மிக விரைவாக பயணம் செய்ய உதவுது வான்வழி போக்குவரத்து ஆசியாவினுடைய முதல் விமான சேவை இந்தியாவின் அஞ்சல் மற்றும் துறையால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலாம் ஆண்டு தொடங்கப்பட்டது அந்த ஆசியாவினுடைய முதல் விமான சேவை எங்கே ஆரம்பித்தாங்கன்னா இந்தியாவில் அஞ்சல் போஸ்ட் தந்தித்துறைனா டெலகிராமால் வந்து டெலகிராம் சொல்லுவோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலாம் ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினான்காம் ஆண்டு தொடங்கப்பட்டது இதன் மூலம் அலகாபாத்திலிருந்து நைனிக்கு கங்கை ஆற்றை கடந்து அஞ்சல் கொண்டு செல்லப்பட்டது அப்போ கங்கை ஆற்றை கடந்து அலகாபாத்துலேருந்து நைனிக்கு வந்து அஞ்சல் கொண்டு செல்லப்பட்டது தமிழகத்தில் சென்னை கோயம்புத்தூர் மதுரை திருச்சிராப்பள்ளி ஆகிய இடங்களில் நான்கு சர்வதேச விமான நிலையங்கள் உள்ளன தேசத்துக்குள்ளேயே விமான சேவையும் இருக்கு வேற உலக விமான சேவையும் இருக்கு அப்போ உலக அளவில் விமானம் போக்குவரத்துக்கு என்ன சொல்லுவோம் அப்படின்னா அந்த விமான நிலையங்களுக்கு சர்வதேச விமான நிலையங்கள்னு பேரு விமான போக்குவரத்து உள்நாட்டிலும் மற்றும் உலகெங்கிலும் உள்ள முக்கிய நகரங்களை இணைப்பதில் பெரும் பங்கு வகிக்கிறது இந்த விமான போக்குவரத்து உள்நாட்டிலையும் சரி உலகமெல்லாம் உள்ள முக்கிய நகரங்களை இணைப்பதில் இது ரொம்ப முக்கியமான பங்கு வகிக்கிறது ஹெலிகாப்டர்கள் குறுகிய தூரத்திற்கு பயணம் செய்ய பயன்படுகின்றன குறுகிய தூரத்துக்கு போனோன்னா அதை ஹெலிகாப்டர் பயன்படுத்துவாங்க அப்படி எங்கெங்கெல்லாம் பயன்படுத்துவாங்கன்னா ஹரித்வார் பத்ரிநாத் கேதார்நாத் டார்ஜிலிங் போன்ற மலைப்பாங்கான பகுதிகளில் பயணம் மேற்கொள்ள ஹெலிகாப்டர்கள் பயன்படுத்தப்படுகின்றன எங்கெங்க ஹரித்வார் பத்ரிநாத் கேதார்நாத் டார்ஜலிங் இங்கே பாருங்கள் இதுதான் ஹெலிகாப்டர் செயல்பாடு இந்தியாவின் எவையேனும் மூன்று சர்வதேச விமான நிலையங்களின் படங்களை சேகரித்து உனது குறிப்பேட்டில் ஒட்டி அவற்றின் பெயர்களை எழுதவும் இந்தியாவில் இருக்கிற மூன்று சர்வதேச விமானங்களுடைய பெயர்களை இங்கே இருக்குது பார்த்தீங்களா மேலே படித்தோம் அது இந்த படங்களை சேகரித்து நீங்கள் ஒரு உங்கள் நோட்டில் ஸ்டிக் பண்ணி அதனுடைய பெயரை எழுதுங்க உங்களுக்கு தெரியுமா இந்தியாவிலேயே மிக உயரமான ஹெலிபேட் ஹெலிபேட் சியாச்சின் பனிப்பாறையில் உள்ளது இந்தியாவிலேயே மிக உயரமான ஹெலிபேட் சியாச்சின் பனிப்பாறையில் இருக்குது இது வந்து ஹெலிகாப்டர் வந்து தரையிற் தரையிறங்கிறதுக்காக பயன்படுத்தக்கூடியது இது கடல் மட்டத்திலிருந்து இருந்து இருபத்தொன்னாயிரம் அடி உயரத்தில் உள்ளது இதனுடைய உயரம் எங்கே இருக்கு இருபத்தொன்னாயிரம் அடி கடல் மட்டத்திலிருந்து இருக்கு அடுத்தது போக்குவரத்தின் நன்மைகள் வேளாண் மற்றும் தொழில்துறை உற்பத்தியின் வளர்ச்சி நாட்டின் பல்வேறு பகுதிகளுக்கு இந்த மூலப்பொருள்களை கொண்டு செல்வதன் மூலம் விவசாயம் மற்றும் தொழில்துறை உற்பத்தி வளர்ச்சியில் போக்குவரத்து அமைப்பு பெரும் பங்கு வகிக்கிறது வேளாண்னா விவசாயம் தொழில்துறை மற்ற எல்லா தொழில்களும் ஒரு நாடுனால் அதனோட பல்வேறு பகுதிகளுக்கு இதற்கு தேவையான மூலப்பொருளை கொண்டு செல்வதற்கு இந்த போக்குவரத்து ரொம்ப முக்கிய பங்கு வகிக்கிறது அதுவும் முக்கியமாக விவசாயம் தொழில்துறை உற்பத்தி வளர்ச்சியில் போக்குவரத்து முக்கிய பங்கு வகிக்கிறது அடுத்தது வர்த்தக வளர்ச்சி வர்த்தகம் அப்படின்னா வாணிபம் ஒரு நாட்டினுடைய வர்த்தகத்தை மேம்படுத்த உதவுகிறது இந்த போக்குவரத்து ஒரு நாட்டின் ஏற்றுமதி மற்றும் இறக்குமதியில் போக்குவரத்து முக்கிய பங்கு வகிக்கின்றது நம்ம நாட்டில் உள்ள பொருட்களை ஏற்றுமதி செய்வதற்கும் வெளிநாட்டில் இருந்த பொருட்களை இறக்குமதி செய்வதற்கும் இந்த போக்குவரத்து முக்கிய பங்கு வகிக்கின்றது சுற்றுலாவை மேம்படுத்துதல் இது பல்வேறு நாடுகளை சேர்ந்த மக்கள் மற்ற நாடுகளுக்கு பயணம் செய்ய உதவுகிறது இப்போ வெளிநாட்டில் உள்ள மக்கள்லாம் நம்மளுடைய தேசத்துக்கு வராங்க சுற்றுலா தலங்களுக்கு அதேமாதிரி நம்மளும் என்ன பண்ணுறோம் வெளிநாடுகளுக்கு போய் சுற்றுலா தலங்களை பார்க்குறோமா இல்லையா அதுக்கு முக்கிய பங்கு எது அப்படின்னா போக்குவரத்து நல்ல போக்குவரத்து அமைப்பு இல்லாமல் சுற்றுலாவை மேம்படுத்துவது சாத்தியமில்லை ஒரு நல்ல போக்குவரத்து வசதிகள் சுற்றுலா தலங்களுக்கு இருந்தால் தான் அந்த சுற்றுலா வந்து நல்ல நல்ல முறையில் மேம்படுத்த முடியும் ஆனால் அந்த போக்குவரத்து அமைப்பு சரியாக இல்லைன்னா சுற்றுலாவை மேம்படுத்துவதுன்றது சாத்தியம் இல்லை அப்போ மூணு முக்கியமான நன்மைகள் இருக்குது வே வேளாண் மற்றும் தொழில்துறை உற்பத்தியின் வளர்ச்சி வர்த்தக வளர்ச்சி சுற்றுலாவை மேம்படுத்துதல் விடையளிக்க முயற்சி செய் விமான போக்குவரத்தில் எந்த வாகனம் குறுகிய தூரம் போக்குவரத்திற்கு உதவுகிறதுனா ஹெலிகாப்டர்கள் குறுகிய தூர போக்குவரத்துக்கு உதவுவது ஹெலிகாப்டர்கள் தமிழ்நாட்டில் எத்தனை சர்வதேச விமான நிலையங்கள் உள்ளன நான்கு அது என்னென்ன சென்னை கோயம்புத்தூர் மதுரை மற்றும் திருச்சி சொற்களஞ்சியம் வர்த்தகம் அப்படின்னா பொருள்கள் மற்றும் சேவைகளை வாங்குதல் விற்றல் அர்த்தம் இறக்குமதினா பொருள்கள் மற்றும் சேவைகளை வெளிநாட்டிலிருந்து வாங்குதல் இறக்குமதினா வெளிநாட்டிலேருந்து இறக்குமதி செய்தல் ஏற்றுமதி பொருள்கள் மற்றும் சேவைகளை வெளிநாட்டிற்கு விற்பனை செய்தல் நம்ம நாட்டில் தயாரிக்கக்கூடிய பொருட்கள் அதெல்லாம் என்ன பண்ணுறது உற்பத்தி ஆகக்கூடிய பொருட்கள்லாம் வெளிநாட்டிற்கு விற்பனை செய்தல் ஏற்றுமதி ஹெலிபேட் ஹெலிகாப்டர்கள் தரையிறங்கும் தளம் இதை நீங்க தெரிஞ்சுக்கோங்க இதோட இந்த வகுப்பு முடிஞ்சது அடுத்து நம்ம மதிப்பீடு பார்க்கலாம் நன்றி